வெல்கம் பேக் டு ட்ரை அண்ட் ஃபை சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய சாதம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பழைய சாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பழைய சாதத்துக்கு வந்து நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு மெத்தடுமே வந்து செட் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, சில்னஸ் வந்து போய்ட்டு நார்மல் டெம்பரேச்சர் வரணும். தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா சாதத்தை வந்து தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு சாதம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன், அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஆனியன் வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கி வரணும். இப்போ நல்லா வந்து வதங்கி வரதுக்காக வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1 few minutes வந்து விடலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு, எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு செய்கிறதே வந்து பெஸ்ட் மெத்தடு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சில்னஸாக இருக்கும், முன்னாடியே எடுத்து வைக்கணும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ரைஸ் எடுத்து போட்டு செய்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட் மெத்தடு. ஈவன் அந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறிட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிச்சிடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா போதும், நம்ம சூப்பரான சுவையான தாளித்த சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான தாளித்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.